கொள்ளையில தொடங்கி கோழையில முடிஞ்சு இப்போ விடை தெரியாத மர்மமா வந்து முடிஞ்சிருக்கு கொடநாடு எஸ்டேட் விவகாரம். இப்போ இந்த விவகாரங்கள் அனைத்தும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிய மையமா வச்சு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கொடநாடு கொலையில ஈடுபட்ட கூலிப்படையோட தலைவன் தன்னோட வாக்கு மூலத்துல தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. கூலிப்படை தலைவனோட இந்த வாக்குமூலத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பதில் இல்ல. மௌனம் சம்மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கொள்ளையடிக்க சொன்னதும் கொள்ளைய மறைக்க கொலைகளை நடத்த சொன்னதும் எடப்பாடி பழனிசாமி தாங்கிறது ஆணித்தனமா நிரூபணம் ஆகிரும். தர்ம யுத்தத்தை முடிச்சிட்டு தலைமைச் செயலகத்துல யாகம் நடத்தி இருக்கிற ஓபிஎஸ், இந்தோனேஷியாவில நிலக்கரி சுரங்கம் வாங்கி இருக்கிற நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம், இப்போ டிடிவி தினகரன் கிட்ட தஞ்சமடைஞ்சிருக்கிற பழனியப்பன்னு எல்லாரும் வசமா சிக்கி இருக்காங்க. கொள்ளையும் கொலைகளையும் யார் நடத்தினாங்க அப்படிங்கிறது ஓரளவு தெளிவாயிருக்கு. ஆனா எதுக்காக நடத்தினாங்க அப்படிங்கிறது இன்னும் தெளிவாகல. அதை விளக்குறது தான் இந்த சிறப்பு பார்வை. 2016 ஆண்டே அப்போதைய திமுக தலைவர் கலைஞர் இந்த விவகாரங்களோட முக்கியமான முடிச்சுகளை அவிழ்த்திருக்காரு. அதை இப்போ விரிவா பார்க்கலாம். கொடநாட்டில் கொள்ளையடிக்கும் போது கொலை நடந்தது. கொள்ளையையும் ஒரு கொலையையும் மறைக்க அடுத்தடுத்து 5 கொலைகள் அரங்கேற்றப்பட்டன. மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற வியாபம் படுகொலைகளுக்கு இணையாக கொடநாடு கொலைகள் தமிழக வரலாற்றில் அழுத்தமான தடம் பதித்திருக்கிறது. கொலைகளுக்கான காரணங்களை அறிய கொடநாட்டையும் ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் அங்கே பதுக்கி வைத்திருந்த கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தையும் மட்டும் சுற்றி வந்தால் உண்மை புரியாது. அதிமுகவின் தவறான கொள்கைகள், அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவும் சசிகலாவும் அடித்த கொள்ளைகள், அமைச்சர்களை லும்பன்களைப் போல வளர்த்து வைத்திருந்த விதம் என அனைத்தையும் இந்த விவகாரத்திற்கு பின்னால் பார்க்க வேண்டியிருக்கிறது. இரண்டாயிரத்து 2016 சட்டமன்ற தேர்தல் நேரத்திலேயே இந்த கதைக்கான விதை விழுந்துவிட்டது. 2016 சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் அதிமுகவின் அராஜக கொள்ளை ஆட்சியிலிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டுமென்ற நோக்கத்தோடு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நமக்கு நாமே சுற்றுப்பயணத்தில் இருந்தார். மற்ற எதிர்க்கட்சிகளும் ஆளுக்கொரு வேளையில் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தன. ஆனால் அன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக மட்டும் வேறொரு பதற்றத்தில் இருந்தது. அந்த கட்சியின் அமைச்சர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கொள்ளையடித்த கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை பத்திரமாக பதுக்குவதில் கவனமாக இருந்தனர். 2016 மே மாதம் 13 தேதி அப்படி ஒரு பதுக்கல் வேலை நடந்தபோது தேர்தல் ஆணையத்தின் பறக்கும் படை அதனை கண்டுபிடித்தது. அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருந்த பறக்கும் படையிடம் திருப்பூர் அருகே 3 கண்டெய்னர்கள் சிக்கின. அதில் கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கில் பணம் இருந்தது. அந்த பணத்திற்கு சொந்தம் கொண்டாட யாரும் வரவில்லை. கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கேட்பாரற்று கண்டெய்னர்களில் கடத்தப்படுவதை அறிந்த அதிகாரிகள் அரண்டு போனார்கள்.
பொதுமக்கள் சிறு வணிகர்கள் கொண்டு வர சில ஆயிரங்களை பறிமுதல் செஞ்சு கணக்கு கேட்கிற பறக்கும் படையால கோடிக்கணக்கான ரூபாய் கண்டெய்னர்கள் கொண்டு வரப்பட்டதை பிடிச்சும் அவங்களால ஒன்னும் செய்ய முடியல, மாறா மிரண்டுதான் போனாங்க. டெல்லியில் உள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் போனது. அங்கிருந்து மத்தியில் உள்ள ஆட்சியாளர்களுக்கு செய்தி சொல்லப்பட்டது. விரைந்து விசாரணை நடந்தது. விசாரணையின் போது அந்த பணம் அதிமுக அமைச்சர்கள் சிலருக்கு சொந்தமானது என்ற தகவல் தெரிய வந்தது. டெல்லி தர்பார் உடனடியாக ஜெயலலிதாவுக்கு இந்த தகவலை தெரிவித்தது. தேர்தல் நேரத்தில் இவ்வளவு பணம் தனது அமைச்சர்களின் பணம் என்று தெரிய வந்தால் அது தன் கட்சியின் வெற்றியை குழிதோண்டி புதைத்துவிடும். ஏறத்தாழ வெற்றியின் விளிம்பில் உள்ள திமுக அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றுவிடும். ஆட்சி அவர்களின் கைக்கு போய்விட்டால் இன்னும் தனக்கு சிக்கலாகிவிடும். அதனால் கண்டெய்னர் கொள்ளையிலிருந்து தன் கட்சியை காப்பாற்ற வேண்டுமென்று ஜெயலலிதா டெல்லிக்கு கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து திருப்பூரிலிருந்து கண்டெய்னர்களில் கொண்டு செல்லப்பட்ட பணத்தின் கதை மாற்றி எழுதப்பட்டது. கண்டெய்னர்களில் இருந்தது வெறும் 570 கோடி ரூபாய்தான் என்று கணக்கு சொல்லப்பட்டது. அந்த பணம் அனைத்தும் SBI வங்கிக்கு சொந்தமானது என்றும் கதை திரிக்கப்பட்டது. ஆனால் ஆட்சியாளர்களின் பொய்யை ரிசர்வ் வங்கியின் அறிக்கை அம்பலப்படுத்தியது. ரிசர்வ் வங்கி இந்த விவகாரம் தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் 3 கண்டெய்னர்களில் கொண்டு செல்லப்பட்ட பணம் எந்த வங்கிக்கும் சொந்தமானது இல்லை, அது பற்றிய எந்த விவரங்களும் எங்களிடம் இல்லை என்று மறுத்தது. அதேபோல அந்த பணம் வெறும் 570 கோடி ரூபாய் அல்ல என்பதும் ஏறத்தாழ 20,000 கோடி ரூபாய்க்கு மேல் என்ற தகவலும் மெல்ல மெல்ல வெளியாக தொடங்கியது. ஆனால் விவகாரத்தை மத்தியிலிருந்த அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் கூட்டு சேர்ந்து மறைக்கும் வேலையை கச்சிதமாக செய்தன. விவகாரம் கிணற்றில் போட்ட கல்லை போல அமுங்கினாலும் அடங்கி போனாலும் ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் இந்த விவகாரம் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. நம் முன்னால் குனிந்து கும்பிடு போடும் அமைச்சர்கள் இத்தனை கோடியை நமக்கு தெரியாமல் பதுக்குவதா என்று ஆத்திரத்தின் உச்சத்திற்கு போனார்கள். உடனடியாக சம்பந்தப்பட்ட அமைச்சர்களின் பட்டியல் ரெடியானது. கண்டெய்னர் பணத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பதில் எடப்பாடியின் பெயர் முதலில் இருந்தது. ஏன்னா பல ஆண்டுகளா அதிமுகவோட மொத்த கொள்ளை பணத்துக்கும் கான்ட்ராக்டர் எடப்பாடி பழனிசாமி தான். அவரை உடனடியா போலீஸ் தோட்டத்துக்கு வரவழைச்சு விசாரணை நடத்தியதுல மொத்த பணமும் என்னுடையது மட்டும் அல்ல, OPS, நத்தம் விஸ்வநாதன், வைத்தியலிங்கம், பழனியப்பண்ணு இவங்களோட பணமும் அதுல இருக்குன்னு ஜெயலலிதா கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதனை அப்படியே எழுதி வாங்கிக் கொண்டு மற்ற நால்வரிடமும் அதே போன்ற விசாரணை தோட்டத்தில் நடந்தது. அவர்களிடம் இருந்தும் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கப்பட்டது. அவர்கள் கொள்ளையடித்து கோடி கோடியாக பதுக்கி வைத்திருந்த பல சொத்துக்களும் பணமும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு எழுதி வாங்கப்பட்டதாகவும் தகவல் உண்டு. அதன் பிறகு 5 நாட்களுக்கு 5 அமைச்சர்களும் எங்கே போனார்கள் என்று தெரியாத அளவுக்கு மர்மமானார்கள். அதிமுக என்ற கட்சியில் அதன் அமைச்சர்கள் 5 பேர் காணாமல் போன விவகாரம் உச்சக்கட்ட அவமானமாக மாறியது. ஓ பன்னீர்செல்வம் 1 வாரத்திற்கு மேலாக ஒழித்து வைக்கப்பட்டிருந்தார். We'll be right back.
நத்தம் விஸ்வநாதன் எந்த திசைக்கு போனார் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அமைச்சர் பழனியப்பன் 6 நாட்களாக காணாமல் போனவர்களின் பட்டியலில் இருந்தார். தோட்டத்தில் கிடைத்த கவனிப்பால் சோர்ந்து போன எடப்பாடி பழனிசாமி ரகசியமாக எங்கேயோ கட்டாய ஓய்வில் வைக்கப்பட்டிருந்தார். அவர்களுக்கு என்ன ஆனது, எங்கு போனார்கள் என்பதெல்லாம் அரண்மனை ரகசியம் போல இருந்தது. அதிமுக என்ற மர்ம கோட்டைக்குள் அரங்கேறிக் கொண்டிருந்த அந்த இருட்டு நாடகத்தை தங்களது அறிக்கைகள் மூலம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தனர் திமுக தலைவர் கலைஞரும் பாமக நிறுவனர் ராமதாசும். வெளியிட்ட அறிக்கையில் அந்த மர்மங்கள் விடுபட்டன. தமிழகம் அதிர்ந்து அடங்கியது. கலைஞர் வெளியிட்ட அறிக்கையில் மன்னார்குடி அமைச்சர் ஒருவர் ஆம்னி பேருந்தில் மூட்டை மூட்டையாக பணத்தையும் நகையையும் ஏற்றிக்கொண்டு வந்ததாக செய்தி வெளியாகியுள்ளது. கிழக்கு கடற்கரை சாலையில் அமரேந்திரா என்னும் அடுக்குமாடி குடியிருப்பை கட்டி வரும் காசா கிராண்ட் நிறுவனம், நியூயார்க் நகரில் உள்ள விலை உயர்ந்த ஹோட்டல், லண்டனைச் சேர்ந்த ஓக்லி ப்ராப்பர்ட்டி சர்வீஸ் ஆகியவற்றில் அமைச்சர் ஒருவர் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறார். தற்போது மூத்த அமைச்சர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட பணம் 30,000 கோடி என்றும் அப்பணம் மேலிடத்தின் கணக்கில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன என்று குறிப்பிட்டிருந்தார். அதிமுக அமைச்சர்கள் வீட்டில் அதிமுகவே ரைடு நடத்தி 30,000 கோடி ரூபாயை பிடிச்சாங்க. அது போக அமைச்சர்கள் கிட்ட இருந்த மீதி பணத்தை ஜெயலலிதாவும் சசிகலாவும் தங்களோட பேருக்கு எழுதி வாங்கிக்கிட்டதா சொல்லப்படுது. இந்த விவகாரங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த போது 2016 சட்டமன்ற தேர்தலும் நடந்து முடிந்தது. மிக குறைவான வித்தியாசத்தில் அதிமுகவே ஆட்சியை பிடித்தது. பலமான எதிர்கட்சியாக திமுக சட்டமன்றத்தில் அமர்ந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்த சில மாதங்களில் சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு தேதி அறிவிக்கப்பட்டதில் அதிர்ச்சியடைந்த ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 70 நாட்களுக்கு மேல் நடந்த சிகிச்சையும் மர்மமாகவே இருந்து கடைசியில் அவர் மரணமடைந்தார். ஜெயலலிதாவுக்கு அடுத்து முதல்வர் நாற்காலியில் அமர ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் துடித்தார். சசிகலா தனக்குத்தான் அந்த உரிமை என்று எல்லோரையும் ஓரம் கட்டினார். கடைசியில் பன்னீர்செல்வத்தை சசிகலா கட்சியை விட்டு வெளியேற்றினார். சசிகலாவை சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு சிறைக்குள் தள்ளியது. ஆளே அடையாளம் தெரியாமல் இருந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார். அந்த நேரத்தில் டெல்லியோடு நெருக்கமாக இருந்த பன்னீர்செல்வம் எடப்பாடிக்கு எந்த வகையிலாவது குடைச்சல் கொடுக்கலாம் என்று கணக்கு போட்டுக் கொண்டிருந்தார். இவர்கள் அனைவரின் பிடியும் ஜெயலலிதா சசிகலாவுக்கு எழுதி கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்திலேயே இருந்தது. இனிமேல் இப்படிப்பட்ட கொள்ளையில் ஈடுபட மாட்டோம் என்று எழுதி கொடுத்த மன்னிப்பு கடிதங்களை கைப்பற்றி விட்டால் அது தனக்கும் நல்லது, தன்னை எதிர்க்கும் மற்றவர்களையும் கட்டுப்படுத்தவும் உதவும் என்று திட்டம் போட்டார் எடப்பாடி பழனிசாமி. இதனையடுத்துத்தான் கொடநாடு பங்களாவை நன்றாக தெரிந்த ஜெயலலிதாவின் கார் டிரைவர் கனகராஜை வைத்து கொடநாடு கொள்ளை திட்டம் அரங்கேற்றப்பட்டது.
இந்த கனகராஜை ஜெயலலிதாவிடம் கார் டிரைவராக சேர்த்து விட்டதும் எடப்பாடி பழனிசாமி தான் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. கொள்ளை நடந்தபோது அங்கு பணியிலிருந்த காவலாளி கொல்லப்பட்டார். இந்த விவகாரம் என்றாவது ஒரு நாள் கனகராஜ் மூலம் வெளியில் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவரையும் எடப்பாடி கொலை செய்தார் என்கிறார் தெகல்காவின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூஸ். மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், த ஃபைவ் மர்டர் வி டோல்ட் யூ ஆர் த ஒன் பிஹைண்ட் டில் டுடே யூ ஆர் நாட் கிவன் த ஆன்சர் சோ ஃபார். வி டோல்ட் You are the one behind the robbery for the documents. Till today, you are not given the answer so far. Kanagaraj was associated with you very long time. He done for you. You are also not given the answer so far. You are the one behind. After Jayalalitha's demise, the income tax raid happened, Boys Garden, Kodanad Estate, and Shashigala and Dinagaran. You ask this question, you are not given the answer so far. Give the answer. The entire Tamil Nadu wanted to know the real answer from you. You give the answer. That is my question. அதே போல சயனை கொலை செய்வதற்குத்தான் அவர் சென்ற காரில் விபத்து ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர் தப்பித்துக் கொண்டார். அவர் மனைவியும் குழந்தையும் அந்த விபத்தில் கொல்லப்பட்டனர் என்றும் சொல்லப்படுகிறது. கொடநாடு கொலைகள் ஒரு பக்கம், கொடநாட்டில் நடந்த கொள்ளை ஒரு பக்கம் என்ற நிலையில் எடப்பாடி வீட்டுக்குள் நடைபெற்ற சம்பவமும் அதனைத் தொடர்ந்த மரணங்களும் மர்மமாகவே உள்ளன. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக முன்னிறுத்தப்பட்ட நேரத்தில் அவரது வீட்டில் 94 சவரன் நகை கொள்ளை போனதாக காவல்துறை விசாரணை நடைபெற்றது. அதில் எடப்பாடி பழனிசாமியின் கார் டிரைவராக இருந்த செந்தில் கடுமையாக விசாரிக்கப்பட்டார். அதனையடுத்து செந்தில் மர்மமானார். இதனையடுத்து தூத்துக்குடியில் உள்ள செந்திலின் தந்தை சொக்கலிங்கத்தை போலீசார் 2 நாட்கள் விசாரித்தனர். அந்த விசாரணை நடந்து முடிந்ததும் சொக்கலிங்கம் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வெளியானது. அதன் பிறகு அது பற்றிய எந்த விவரமும் வெளியாகவில்லை. தலைமறைவான கார் டிரைவர் செந்தில் என்ன ஆனார் என்பதும் இப்போது வரை தெரியவில்லை. இப்படி ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பெரும் மர்ம தேசமா பாதுகாக்கப்பட்டு வந்த கொடநாடு பங்களா இப்போ கொள்ளை கொள்ளைன்னு திகில் பிரதேசமா உருவெடுத்திருக்குன்னு தான் சொல்லணும்.